பலம் இந்த மூன்றும் அவருக்கு கிடைத்தது. குணப்படுதல், பரிசுத்தப்படுதல், வல்லமைப்படுதல் என்று பார்க்கலாம். அல்லது இன்னொரு விதமாக அதே மூன்று தலைப்புகளை எடுத்துச் சொல்ல வேண்டுமானால் புது வாழ்வு, பரிசுத்தம், பலம் என்கிற தலைப்புகளின் கீழும் நாம் காணலாம். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்தை எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களாலேயே அதை அறிந்து கொள்ள தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை அறிக்கையிடுகிறோம். மனித ஞானத்தினால் அல்ல, வார்த்தைகளினால் அல்ல, பேச்சு திறமையினால் அல்ல, எடுத்துச் சொல்லும் வல்லமையினால் அல்ல, உம்முடைய ஊழியத்தினாலே, உம்முடைய விளக்கத்தினாலே, நீர் வெளிச்சம் கொடுத்ததினாலேயே ஆகும் என்பதை அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே நீர் இந்த சத்தியங்களை எடுத்து எங்களோடு கூட இந்த சமயத்தில் பேசும், இவற்றை காண்பதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும், ஒப்புக்கொள்வதற்கு எங்கள் உள்ளங்களை திறந்தருளும், அதை அங்கீகரித்து கீழ்ப்படிவதற்கு எங்கள் சித்தத்தை ஆயத்தப்படுத்தும். இந்த சமயம் எங்களுக்கு பயனுள்ள ஒரு சமயமாயிருக்கட்டும். எங்கள் சிந்தைகளை ஒருமைப்படுத்தும், சிதறாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் முதல் 18 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிப்போம். அப்போஸ்தல 9:18 வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் விதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் குசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடி அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அனைவரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனை கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும், பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பவுலின் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாய் கிரியை செய்தார், முதலாவது அவருக்கும் பவுலுக்கும் உள்ள உறவு என்ன என்று நாம் பார்க்கும்போது, பவுலின் குணப்பெறுதலில் அவன் புது வாழ்வு பெற்ற அந்த அனுபவத்தில் பரிசுத்த ஆவியானவரின் செயலை நாம் காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்
தமஸ்குவுக்கு பவுல் சென்ற அந்த வழியிலே தான் அவன் உள்ளத்திலே கிரியை செய்தாரா அல்லது அதற்கு முன்பாகவே அவருடைய கிரியை அவருடைய வாழ்விலே இருந்ததா என்கிற கேள்விக்கு என்ன பதில்? வேதத்திலிருந்தே அதற்கு நாம் பதிலை காணலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஒருவர் ஒரு தங்கச்சி வாசி போறோம். சரி, ஆண்டவர் யாரோடு இந்த வார்த்தைகளை பேசுகிறார்? சீஷர்களோடு. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சீஷர்கள் பரிசுத்தாவியானவரை அறிவார்கள், உலகம் அவர்களை அறிய மாட்டாது என்று இங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரோடு உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தார்களா என்கிற கேள்விக்கு என்ன பதில் கூறலாம்? பேதுரு ரட்சிக்கப்பட்டிருந்தாரா? யோவான் ரட்சிக்கப்பட்டிருந்தாரா? அந்திரேயா ரட்சிக்கப்பட்டிருந்தாரா? நிச்சயமாய் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். காரணம் லூக்கா 10வது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அல்லவா. லூக்கா 10வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசியுங்கள். யாராவது ஒரு சகோதரன் வாசியுங்கள். சரி, 20வது வசனம். சரி, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்ப அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று நாம் சொல்லலாமா? சொல்ல முடியாது. பெந்தெகோஸ்தே நாளிலே தான் சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சிலர் நம்புகிறார்கள், போதிக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இல்லை. ஏன்? பரலோகத்தில் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று தெளிவாக ஆண்டவரே இங்கே சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, உங்கள் சாதனைகளை குறித்து நீங்கள் பெருமைப்பட வேண்டாம், திருப்தி அடைய வேண்டாம். தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு, அவர் குடும்பத்தில் நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்களே, அதை குறித்து திருப்தி அடையுங்கள், அதை குறித்து நீங்கள் பெருமைப்படுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். இது நமக்கு ஒரு நல்ல போதனை இல்லையா? விசாரித்து விரட்டி விட்டேன், அதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன் என்று அதை குறித்து பெருமைப்படாதே. உனக்கும் உன் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன என்று அதை யோசித்துப்பார் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு எச்சரிக்கிறார். சரி, சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். 17வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்ட இந்த யோவான் 16:17 என்ன பார்க்கிறோம்? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். He is with you and he is in you. அந்த in you என்கிற வார்த்தையை வித் யூ என்றும் மொழிபெயர்க்கலாம், இன் யூ என்றும் மொழிபெயர்க்கலாம். உங்களோடு இருக்கிறார் என்றும் மொழிபெயர்க்கலாம், உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றும் மொழிபெயர்க்கலாம். தமிழில் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. ஆகினாலே பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்தார் என்பது இதன் மூலமாய் தெளிவாகிறது. அப்போ சீஷர்களாகிய நீங்கள், உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்தாவியானவருக்கும் உங்களுக்கும் அறிமுகம் உண்டு, உலகம் அவர்களை அறியாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ இதிலிருந்து என்ன போதனை தெளிவாகிறது? அவிசுவாசியான ஒரு மனிதன், தெய்வராஜ்யத்திற்குள்ளே வராத ஒரு மனிதன் பரிசுத்தாவியானவரை அறிய மாட்டான். ஆனால் பரிசுத்தாவியானவர் அவனிலே கிரியை செய்வாரா என்கிற கேள்விக்கு என்ன பதில்? ஒரு இந்துவின் வாழ்க்கையில, முஸ்லீமின் வாழ்க்கையில, பேர் கிறிஸ்தவனின் வாழ்க்கையில, கிறிஸ்தவ விசுவாசி அல்லாத ஒரு மனிதனின் வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்வாரா? நிச்சயமாய் கிரியை செய்வார். அதற்கு என்ன ஆதாரம்? யோவான் 16வது அதிகாரம் 8வது, 9வது, 10வது வசனங்களை வாசிப்போம். அடுத்த வசனம், தேங்க்யூ. உலகம் என்று இங்கு எதை குறித்து சொல்கிறார்?
Luka, Yohan, Palanango, Palanele, Wulahan, and Gravarti, Yena, the Akianate, Parthon, Armanule, Veda, Arai Chiki, or another Tatuum, or Praman and Gabriel of the Pulla Vendor. Veda Arai Chiki, Banal, Veda, Veda, the Akian and Sayavendor. In the Kinamilane, say over Tavarana Kariamana, Avatsunar, Ivatsunar, Avude Anubo, Mikuri, our Anubo, Satchel, Pritsunar, and மற்றவர்களின் வார்த்தைகளையும் அனுபவத்தையும் வைத்து வேதத்தை நாம் நிதானிக்க ஆரம்பிக்கும் பொழுது தவறி விடுகிறோம். மற்றவர்களின் அனுபவம் அல்ல, எப்பேற்பட்டவரானாலும் அவரின் அனுபவம் அல்ல, அவரின் வார்த்தைகளும் அல்ல. திருமறை என்ன சொல்கிறது என்று திருமறைதானே திருமறைக்கு விளக்கம் தர வேண்டும். இங்கே யோவான் 14:17 வைத்து யோவான் 16:8-11 வசனங்கள் வரை உள்ள பகுதியை நாம் வியாக்கியானிக்கும் பொழுது உலகம் என்கிற வார்த்தைக்கு என்ன வியாக்கியானம்? நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப உலகம் யாருக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணவில்லையோ, யார் ஆவியானவரை அறியவில்லையோ அவர்களெல்லாம் உலகம். அதானே தெளிவாகிறது. அப்போ அவிசுவாசியானவர்களை உலகம் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. அவிசுவாசிகளை கொண்ட உலகம், ஆவியானவரை அறியாதவர்களை கொண்ட உலகம், ஆவியானவரின் உள்வாசத்தை பெறாதவர்களை கொண்ட உலகம், இந்த உலகத்தை ஆவியானவர் என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப அவிசுவாசியான ஒரு மனிதனின் வாழ்வில் ஆவியானவர் கிரியை செய்வாரா? நிச்சயமாக கிரியை செய்வார். என்ன கிரியை செய்வார்? கண்டித்து உணர்த்தும் கிரியை செய்வார். The work of the Holy Spirit in the life of an unbeliever is that of conviction. கண்டித்து உணர்த்தும் ஊழியம். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் ஊழியம். இந்த கண்டித்து உணர்த்தும் ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை சார்ந்த ஊழியம். இன்றைக்கு திருச்சபையில சிலர் போதிக்கிற ஒரு தவறான போதனை என்ன? பரிசுத்த ஆவியானவர் தொழிற்சங்கங்களிலே கிரியை செய்கிறார், புரட்சி இயக்கங்களிலே கிரியை செய்கிறார், நாசே துங்கின் சீனாவிலே கிரியை செய்தார். நாசே துங்கை உலக இரட்சகரென்றே போற்ற ஆரம்பித்து விட்டார்கள் 1973 ஆனால் இன்றைக்கு சீனாவே மாசே துங்கை மறுமுறை அலசி பார்க்க ஆரம்பித்து விட்டது. அப்போ மாசே துங்கை உலக இரட்சகர் என்று சொன்ன இந்த கிறிஸ்தவ பேர்வழிகளெல்லாம் என்ன சொல்ல போறாருன்னு தெரியாது. ஆக மாசே துங்கின் இயக்கத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறார், இந்து மார்க்கத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறார், முஸ்லிம் மார்க்கத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்பதெல்லாம் வேத புரட்டு. இதுல வேதத்திற்கு ஆதாரமே கிடையாது. பரிசுத்தாவியானவரின் கண்டித்து உணர்த்தும் ஊழியம் கிறிஸ்துவின் ரட்சிப்பை சார்ந்ததாக இருக்குமே ஒழிய கிறிஸ்துவுக்கு புறம்பான ஒரு ஊழியத்தை பரிசுத்தாவியானவர் இங்கே செய்யவில்லை. ஆனால் ஒன்று உண்மைதான், இந்த உலகத்திலே தேவன் கிரியை செய்கிறார். ரட்சிப்பை தவிர அவருடைய நியாய தீர்ப்பின் கிரியை உண்டு. புரட்சி இயக்கங்களை பயன்படுத்தி திருச்சபை அவர் நியாயம் தீர்க்கக்கூடும். இஸ்லாமை பயன்படுத்தி வட ஆப்பிரிக்காவின் திருச்சபை அவர் நியாயம் தீர்த்தார். அது உண்மை. தெய்வம் தம்முடைய நோக்கங்களுக்கென்று, நியாய தீர்ப்புக்கென்று பாபிலோனை பயன்படுத்தினார், அசிரியாவை பயன்படுத்தினார். ஒருவேளை இன்றைக்கு மாசே துங்கையோ அல்லது மகமதுவையோ அவர் பயன்படுத்தலாம், அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை பரிசுத்தாவியானவரின் கிரியை என்று சொல்வது தவறு. பரிசுத்தாவியானவரின் கண்டித்து உணர்த்தும் ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை சார்ந்த ஊழியம், ரட்சிப்போடு பொருந்தின ஊழியம். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகினாலே யோவான் 16 மறுபடியும் எடுத்து பாருங்கள். 8 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? பாவத்தை குறித்து, பாவத்தை குறித்து எப்படி அவர் கண்டித்து உணர்த்துகிறார்? 9 வசனம், என்னை விசுவாசியாகபடியினாலே பாவத்தை குறித்து. அப்போ கிறிஸ்துவுக்கு அவருக்கு உள்ள சம்பந்தத்தை பாருங்கள். கண்டித்து உணர்த்தும் ஊழியத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள சம்பந்தத்தை பாருங்கள். என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து. பிறகு அடுத்தபடி நீதி, நாம் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து. நியாய தீர்ப்பு, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பு. உலகத்தின் அதிபதி எப்பொழுது நியாயம் தீர்க்கப்பட்டான்? சிலுவையில. கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் சார்ந்துதான் பரிசுத்தாவியானவர் கண்டித்து உணர்த்துவாரே ஒழிய கிறிஸ்துவை ஒதுக்கி வைத்து அவர் கிரியை செய்ய மாட்டார். இது வேதத்தின் தெளிவான போதனை. பவுலின் வாழ்க்கையில அவருடைய கண்டித்து உணர்த்தும் ஊழியம் எப்படி நடைபெற்றது? ரோமர் 7 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 7 அதிகாரம்
ஏழாவது வசனம் முதல் ஒன்பதாவது வசனம் வரை உள்ள ஒரு பகுதியை ஒரு சகோதரன் வாசிங்கள். ரோமர் ஏழு ஏழு முதல் ஒன்பது வரை. சகோதரன் சொல்லுவது தம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். எந்த சமயத்தில் உள்ள அனுபவம், இது நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி. பவுல் இங்கே எழுதுவது அவருடைய வாழ்க்கையின் எந்த சமயத்தை குறிக்கிறது? குணப்பட்ட பிறகு உள்ள சமயமா, குணப்படுவதற்கு முன்னே உள்ள சமயமா? நன்றாக இதை நாம் வாசித்து பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின் கீழ் அவர் வாழ்ந்த சமயம் என்று நமக்கு தெளிவாகிறது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் அவர் எப்பொழுது வாழ்ந்தார்? குணப்படுவதற்கு முன்பு. ஆகினாலே ரோமர் ஏழு ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள பகுதி பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, கிறிஸ்துவின் கிருபையை அனுபவிப்பதற்கு முன்பு உள்ள சமயத்தை எடுத்து காட்டுகிறது. அந்த சமயத்துல நியாயப்பிரமாணம் அவருக்கு என்ன செய்தது? நியாயப்பிரமாணம் அவருக்கு பாவ உணர்வை கொண்டு வந்தது. ஒன்பதாவது வசனம் தெளிவாய் காட்டுகிறது அல்லவா, கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மறித்தவனானேன். எட்டாவது வசனம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்கும். இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ஏன் நியாயப்பிரமாணம் பாவத்தை எப்படி எனக்கு உயிர்ப்பிக்க முடியும் என்று நாம் கேட்கலாம். ஒரு தோட்டத்துல, மாம் தோட்டத்துல மாம் பழம் பழுத்து இருக்கிறது. அந்த மாம் பழத்தை ஒரு சிறு தம்பி தன் இஷ்டப்படி எடுத்து பறித்து சாப்பிடுகிறான். அவனுடைய உள்ளத்துல அதை குறித்து எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லை. காரணம், அந்த மாம் தோட்டத்திற்கு வேலை கிடையாது. அந்த மாம் தோட்டம் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது. அந்த மாம் தோட்டம் யாருக்கு சொந்தமானது என்று யாருக்குமே தெரியாது. அப்ப போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாரும் இந்த மாம் தோட்டத்துல மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கார். இவனும் சாப்பிடுகிறான். அதை குறித்து அவனுக்கு அது தவறு என்றே தெரியாது, குற்ற உணர்வில்லை. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த மாம் தோட்டத்திற்கு வேலி அமைத்து விட்டார்கள். மாம்பழத்தை தொடாதே என்று ஒரு போர்டு போட்டு விட்டார்கள். அப்போ போய் இந்த மாம்பழத்தை எடுத்து பறித்து தின்னால் மனசாட்சி குத்துகிறது. ஏன் வேலி அடைத்திருக்கிறது? யாருக்கோ சொந்தம் என்பதை அது எடுத்து காட்டுகிறது. மாம்பழத்தை தொடாத என்று வேற நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லும் போது அதை மீறி செய்தால் அது பாவம் என்கிற உணர்வு அவனுக்குள்ளே வந்துவிடுகிறது. நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்த உணர்வை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. அதை செய்யாதே, இதை செய் என்கிற பிரமாணம் மனசாட்சியில இருந்தாலும் சரி, திருமறையில இருந்தாலும் சரி, இந்த பிரமாணம் பாவ உணர்வை நமக்கு உண்டாக்குகிறது. இந்த பிரமாணத்தை உபயோகித்து பாவ உணர்வை நமக்கு கொண்டு வருவது யார்? பரிசுத்த ஆவியானவர். வேத வசனத்தை பயன்படுத்தி, நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி ஒரு மனிதனுக்கு பாவ உணர்வை கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவரின் கிரியை. அவிசுவாசியான ஒரு மனிதனின் வாழ்வில் அவருடைய முதல் கிரியை என்ன? பாவ உணர்வை கொண்டு வருவது. கண்டித்து உணர்த்தும் ஊழியம், the spirit of conviction, the spirit that brings a sense of sin, இது அவருடைய ஒரு ஊழியமாகும். ஆகினாலேதான் பரிசுத்தாவியானவர் வேத வசனத்தை பயன்படுத்துகிறார் என்பதை காட்டுவதற்காக வேத வசனம் ஆவியின் பட்டயம் என்று அழைக்கப்படுகிறது. சும்மா வேத வசனத்தை எடுத்து அள்ளி சொன்னால் போதாது. வேத வசனம் அளிக்கப்படும் போது அது ஆவியானவரால் பயன்படுத்தும் கருவியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது பாவ உணர்வை உண்டாக்கும். ஒரு மனிதன் ஆவியானவரின் அபிஷேகத்தினால வேத வசனத்தை எடுத்து சொல்லும்போது அது ஆவியின் பட்டயமாகி அது பாவ உணர்வை கொடுக்கிறது. வேத வசனம் ஆவியின் பட்டயமாக பயன்படுத்தப்படும் போது பாவ உணர்வை கொண்டு வருகிறது. ஆகினாலதான் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? எழுத்து சொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று எழுதியிருக்கிறது.
சும்மா தெருவில் வேத வசனத்தை அள்ளி கொட்டி விட்டால் மந்திரம் போல அது கிரியை செய்யும் என்று நான் எதிர்பார்க்க கூடாது. அந்த வேத வசனம் ஆவியானவரின் பட்டயமா இருக்க வேண்டும். சிலருடைய எண்ணம் என்ன தெரியுமா, இந்த புஸ்தகத்தில் ஏதோ மந்திரம் இருக்கிறது, இது தலையணை கீழே வைத்து விட்டால் கெட்ட சொப்பனம் வராதுன்னு எண்ணுவார். அருமையானவர்களே, இது மந்திரத்திற்காக மாயத்திற்காக பயன்படுத்தும் ஒரு நூல் அல்ல. ஆவியானவரால் பயன்படுத்துகிற ஆவியின் பட்டயமாக இது அமைய வேண்டும். ஆவியானவர் இந்த வசனத்தை எடுத்து, நியாயப்பிரமாணத்தை எடுத்து நமக்கு பாவ உணர்வை கொண்டு வருவார். இது பவுலின் வாழ்க்கையில பார்க்கிறோம். பவுல் எருசலேமில் இருந்து தமஸ்குவுக்கு பிரயாணமாகி போகிறார். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் இல்லையா, எதற்காக போகிறார், அங்கே உள்ள கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், கைது செய்து அவர்களை கொலை செய்து எப்படியாவது கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிரதான ஆசாரிய நடத்திலே கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்கே எருசலேம் தேவாலயத்திற்கென்று கொடுக்கப்பட்ட சில போர் வீரர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்களுடைய கைகளிலே இருந்த போர் வீரர்கள், அவர்களையும் அழைத்துக் கொண்டு பிரயாணமாய் போகிறார். கொஞ்சம் அந்த பிரயாணத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். பவுலின் உள்ளத்திலே கடும் கோபம். யார் மேலே கோபம்? கிறிஸ்தவர்கள் மேலே. ஆனால் அந்த கோபத்திற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அவர் உள்ளத்திலே அமைதி இல்லை. உள்ளத்திலே பாவ உணர்வு பெற்ற ஒரு மனிதன், ஒரு மனுஷி கோபம் கொள்வது சாதாரண ஒரு அனுபவம். பாவத்தை குறித்து ஆவியானவர் உணர்த்துகிறார், உள்ளத்திலே சமாதானம் இல்லை. யார் மேலே இந்த கோபத்தை காட்டலாமோ என்று எரிச்சல் கொண்டிருக்கிறார். வீட்டில் போனால் எல்லார் மேலேயும் கோபம், வெளியில வந்தால் எல்லார் மேலேயும் கோபம், அலுவலகத்தில் போனால் அங்கேயும் கோபம். யார் மேல் கோபம் கொள்வது என்று உனக்கே தெரியவில்லை. காரணம் என்ன, உன் உள்ளத்துல கடவுளுக்கு விரோதமான போராட்டம் இருக்கிறது. ஆகையினால எரிச்சலின் ஆவி உன்னை பற்றி பிடித்திருக்கிறது. பாவ உணர்வு உண்டாகும் போது எரிச்சலின் ஆவி நம்மை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடும். ஏன், நம்மேலே நமக்கு கோபம், கடவுள் மேல கோபம், மனிதன் மேல கோபம், சூழ்நிலை மேல் கோபம், எதன் மேலும் கோபம். இந்த கோபமான மனநிலையோடு கூட 140 மைல், எருசலேமுக்கும் தமஸ்குவுக்கும் உள்ள தூரம் 140 மைல் பவுல் பிரயாணம் செய்கிறார். அவருடைய உள்ளத்துல பாவ உணர்வு, என்ன பாவ உணர்வு, ஒரு கற்பனையை அவர் கை கொள்ளவில்லை என்று பரிசுத்தாவியானவர் உணர்த்தி இருக்கிறார். அது என்ன கற்பனை சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த கற்பனையை பவுலால் கை கொள்ள முடியவில்லை? ரோமர் 7:7-9 வரை என்ன பார்க்கிறோம், எந்த கற்பனையை பவுலால் கை கொள்ள முடியவில்லை? இச்சையாவிருப்பாயாக, எத்தனாவது நம்பர் அந்த கற்பனை? 8. 10 கற்பனை தெரியுமா? எத்தனாவது கற்பனை? 10வது கற்பனை. இச்சையாவிருப்பாயாக என்கிற கற்பனை 10வது கற்பனை. இந்த ஒரு கற்பனை மட்டும் மனிதனின் உள்வாழ்வை பற்றிய கற்பனை. மற்ற கற்பனைகள் எல்லாம் வெளி செயல்களை பற்றிய கற்பனை. ஒரே ஒரு கற்பனை மட்டும் உள்வாழ்வை பற்றிய கற்பனை. அது என்ன கற்பனை? இச்சையாதிருப்பாயாக. நான் இச்சித்தால் யாருக்கு தெரியாது? யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆகினாலேதான் இச்சையிலே அநேகர் தவறுவது உண்டு. எந்த மனிதனும் வெளிப்பிரகாரமாக சன்மார்க்க வாழ்வு செய்யும் மனிதனும் நீதிமானாயிருக்கும் மனிதனும் தவறும் ஒரே ஒரு கற்பனை எதுல? இச்சையாதிருப்பாயாக என்கிற கற்பனையில. அதுதான் பவுலுக்கு பிரச்சனை. பவுல் பரிசேயனானபடியினாலே எல்லா கற்பனைகளையும் கடைபிடித்து விட்டார். இச்சையாதிருப்பாயாக என்கிற கற்பனையை அவரால் கடைபிடிக்க முடியவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனையும் இதுதானா? நல்ல கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறாய், ஆலயத்திற்கு போகிறாய், ஆலயத்திற்காக என்னவெல்லாமோ செய்கிறாய், ஆனால் இன்னும் உன் வாழ்விலே மறுபிறப்பின் அனுபவம் இல்லை. இந்த இச்சையின் காரியத்திலே நீ விழுந்து தோல்வியிற்று பாவத்திலே அகப்பட்டு அந்த பாவ உணர்வினாலே, குற்ற உணர்வினாலே பாதிக்கப்பட்டு சமாதானமற்றவனாய் இருக்கிறாய். இந்த நிலையிலே தான் பவுலை பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் அவருக்கு அவருடைய பாவத்தை உணர்த்தி கொண்டே இருந்தது. பவுல், நீ என்னதான் நல்ல ஆளா இருந்தாலும் உன் உள்ளத்துல இச்சை இருக்கிறது, இச்சையாவிற்காக இருப்பாயாக என்கிற கற்பனைவினால் கை கொள்ள முடியவில்லை என்று மனசாட்சி வாதித்துக் கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி
மனசாட்சியின் மூலமாய் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். இது இன்றைக்கும் அவர் செய்கிற முக்கியமான ஒரு ஊழியம். இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாய், பிரசங்க யாருக்கு உன்னை தெரியாது, யாருக்கும் உன்னை தெரியாது, ஆவியானவர் வசனத்தை எடுத்து உனக்கே பேசுவது போல பேசி உன்னை கண்டித்து உணர்த்துகிறார். உனக்கே பேசுவது போல ஆவியானவர் பேசும்போது பேசுகிறவர் அவர் என்பது தெளிவாகிறது. பேசுகிற ஆளுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து உனக்கென்று பயன்படுத்துகிறார். ஏன்? உன்னை ரட்சிக்கும்படியாய், புது வாழ்வுக்கு அழைக்கும்படியாய் அவர் பேசுகிறார். இன்னொரு காரியம், பாவ உணர்வு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் மூலமாய் அநேக முறை வரக்கூடும். இம்மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு எல்லா பாவங்களையும் பட்டியல் போட்டு பரிசுத்த ஆவியானவர் காட்டி விட மாட்டார். ஒரு பாவம் எதுல நீ அடிக்கடி தவறி போகிறாயோ, எது உன் வாழ்விலே மேலான நிலையிலே மேல் மட்டத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை எடுத்து வைத்து நீ கோபக்காரன், நீ சண்டைக்காரன், நீ அசுத்தன், நீ அசுத்தமான எண்ணங்களிலே கற்பனைகளிலே ஈடுபடுகிறவள் என்று அதை எடுத்து காட்டி அந்த ஒரு பாவத்தின் மூலமாய் நாம் பாவி என்பதை அவர் நமக்கு எடுத்து உணர்த்துகிறார். என் அருமையான தங்கச்சி, தம்பி, வாலிப வயதுல இயேசு கிறிஸ்துவுக்கு உன் உள்ளத்தை நீ ஒப்பு கொடுக்காத சமயத்துல ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு பாவத்தை எடுத்து காட்டி அதுல நீ அடிக்கடி தவறி போகிறாய், சண்டை போடுகிறாய், உனக்கு உரியது அல்லாத பொருளை எடுத்துக்கொள்கிறாய், பொய் சொல்லுகிறாய், இப்படி ஒரு பாவத்தை எடுத்து காட்டி அதன் மூலமாய் நீ ரட்சிக்கப்படவில்லை, நீ இன்னும் பாவத்தில் இருக்கிறாய் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். ஆக இது பரிசுத்த ஆவியானவரின் ஒரு ஊழியம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் பவுலுக்கு பாவ உணர்வை கொடுத்தார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி கண்டித்து உணர்த்துகிறார்? அப்போஸ்தலர் 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஆவியானவர் எப்படி கண்டித்து உணர்த்துகிறார்? நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் மட்டுமல்ல, தேவ ஊழியனுடைய வார்த்தைகளினாலே பிரசங்கத்தினாலே கண்டித்து உணர்த்துகிறார். நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி மனசாட்சியை தட்டி எழுப்புகிறார். குற்றமுள்ள மனசாட்சியின் மூலமாய் அவர் பேசுகிறார். இரண்டாவது, பிரசங்கத்தின் மூலமாய் ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் பேசுகிறார். யார் இங்கே பிரசங்கம் பண்ணுவது? ஸ்தேவான். யார் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள்? அந்த 9வது வசனத்தை பாருங்கள். லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள், சிரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா நாட்டார். பவுலுடைய நாடு எது? சிலிசியா. அப்போ சிலிசியா நாட்டார் சொல்லும் பொழுது அதுல பவுலும் உண்டு. சிலிசியா நாட்டார், ஆசியா தேசத்தார், இவர்கள் எழுந்தி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள். ஸ்தேவானுடைய ஞானத்தையும் ஆவியையும் அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்போ ஸ்தேவான் பேசுவது உண்மை என்று பவுல் ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. உள்ளத்துல ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று, ஆனால் வெளியில எதிர்க்கிறான், ஸ்தேவானை எதிர்த்து நிற்கிறான். இப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவ வசனத்தை உபயோகித்து, பேசப்படுகிற தேவ வசனத்தை உபயோகித்து நம்மை கண்டித்து உணர்த்துவார். சில சமயத்துல பரிசுத்தாவியானவர் நம்மை சந்திக்க சித்தம் கொண்டிருக்கும் பொழுது நாம் போகக்கூடாது என்று எண்ணினாலும் அந்த கூட்டத்துக்கு நம்மை கொண்டு வந்து விடுவார். அந்த கூட்டத்துல பேசுவதெல்லாம் நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும், பேசுகிற ஆளுக்கே தெரியாது. ஆவியானவர் எல்லாருக்கும் அறிவார். அந்த வசனத்தை எடுத்து அதை சத்தியமாக அவர் பயன்படுத்துகிறார். நம்மால் அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை, தர்க்கம் பண்ணுகிறோம், வெளியில போய் பேசினவரை பற்றி குறை சொல்லி விடுகிறோம், எல்லாவற்றையும் குறை சொல்லி கிழித்து போட முயல்கிறோம். ஆனாலும் உள்ளத்துல சொன்னது உண்மைதான், அந்த வசனம் உண்மைதான் என்று ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் உன் வாழ்வில உண்டா? பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். வசனத்தை உபயோகித்து, பேசுகிற வசனத்தை உபயோகித்து நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். மூன்றாவது, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மூலமாய் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம்
அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் 59வது 58, 59, 60 அடுத்த வசனம் ஸ்தேவானின் மரணத்தை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். ஸ்தேவான் மேல் கல்லெறிந்து அவனை கொல்லுகிறார்கள். கல்லெறிகிறவர்களுடைய வஸ்திரங்களை சவுல் என்கிற வாலிபன் காத்துக் கொண்டிருக்கிறான், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ ஸ்தேவான் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபித்து தோது கொள்கிறார். ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று ஜெபிக்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் பவுல். இந்த ஜெபத்தை கேட்கிறான் பவுல். அவருடைய உள்ளத்திலே பரிசுத்தாவியானவர் இதை பயன்படுத்தி பேசுகிறார். அதனாலேதான் அகஸ்தீன் என்று சொல்லப்பட்ட ஆவி சபை தலைவர் செயின்ட் அகஸ்டின், பரிசுத்த அகஸ்டின் என்ன சொல்கிறார்? ஸ்தேவான் ஜெபியாதிருந்தால் திருச்சபைக்கு பவுல் கிடைத்திருக்க மாட்டார் என்று கூறுகிறார். இஃப் ஸ்டீபன் ஹட் நாட் ப்ரேட், தி சர்ச் வுட் நாட் ஹவ் காட் பவுல். ஸ்தேவான் ஜெபியாதிருந்தால் பவுல் திருச்சபைக்கு கிடைத்திருக்க மாட்டாரா? ஏன்? ஸ்தேவானின் ஜெபத்தின் மூலமாய், சாட்சியின் மூலமாய், மரணத்தை அவன் எவ்வாறு சந்தித்தான் என்பதை பார்த்ததன் மூலமாய் சவுல் தொடப்பட்டான். அருமையான நண்பர்களே, பரிசுத்தாவியானவர் இவ்விதமாய் மற்ற சாட்சியை பயன்படுத்தி, மற்றவர்களின் வாழ்க்கையை பயன்படுத்தி நம்மை சந்திப்பார். ஒருவேளை ஜெபிக்கும் தாயாயிருக்கலாம், ஜெபிக்கும் தகப்பனாயிருக்கலாம், ஜெபிக்கும் அண்ணன் அக்கா தம்பி தங்கை, ஜெபிக்கும் ஒரு ஓய்வு நாள் பள்ளிக்கூட ஆசிரியர், ஒரு போதகர், சபை போதகர் அல்லது ஒரு பிரசங்கியார், யாரோ ஒருவரை உன் வாழ்க்கையின் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி அவர் மூலமாய் ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். அந்த ஆளுடைய ஜெபத்தின் மூலமாய், அந்த ஆளுடைய சாட்சியின் மூலமாய், அந்த ஆளுடைய வாழ்க்கையின் மூலமாய் அவருடைய வாழ்க்கையை உன்னால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. எவ்வளவோ தர்க்கம் பண்ணி பார்க்கிறாய், கோபப்படுகிறாய், ஏன் இவர் வந்து எப்ப பார்த்தாலும் ரட்சிப்பு ரட்சிப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று எரிந்து விடுகிறார். ஐயோ, இந்த ஆள் என்னை விட்டுவிட்டால் நிம்மதியா இருக்குமே என்று யோசிக்கிறார். ஆனால் கடவுள் உன் வாழ்க்கையின் பாதையிலே அந்த ஆளை நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் உன்னை நேசித்ததனாலே பரிசுத்தாவியானவர் அந்த ஜீவியத்தின் மூலமாக உன்னை சந்திக்க, உன் தேவையை, உன் பாவத்தை கண்டித்து உணர்த்த அவர் முயலுவார். இப்படி மற்றவர்களின் வாழ்க்கையின் மூலமாய், எத்தனை கணவன்மார் தங்கள் மனைவியின் ஜெபத்தின் மூலமாய், வாழ்க்கையின் மூலமாய் தொடப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? எத்தனை மனைவிமார் தங்கள் கணவனின் அல்லது மற்ற சகோதரர்களின் அல்லது சகோதரிகளின் வாழ்க்கையின் மூலமாய் தொடப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களின் வாழ்க்கையை பயன்படுத்தி நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். ஆக தமஸ்குவுக்கு போகும் வழியிலே பவுல் அமைதியற்றவராக இருந்தார் என்பது தெளிவாகிறது. ஆகினாலேதான் ஆவியானவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பவுலை பார்த்து பேசும்பொழுது என்ன சொல்கிறார்? இதோ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கூறுகிறார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? பவுல் முள்ளில் எப்படி உதைத்தார்? மனசு குத்துகிறது, மனசாட்சி குத்துகிறது, உள்ளத்திலே சமாதானம் இல்லை, எவ்வளவுக்கு நீ உதைக்கிறாயோ அவ்வளவுக்கு உன்னையே துன்பப்படுத்துகிறாய் என்று ஆவியானவர் அவரோடு பேசினார். முள்ளில் உதைப்பதென்றால் என்ன அர்த்தம்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பரிசுத்தாவியானவருக்கு எதிர்த்து நிற்பது, அதுதான் முள்ளில் உதைப்பது. எவ்வளவுக்கு எதிர்க்கிறாயோ அவ்வளவுக்கு நீயே உன்னை குத்திக் கொள்கிறாய். ஏர்மாட்டுக்கு பின்னாலே தார்குச்சியை பிடித்துக் கொள்வார்கள். எதற்கு? அந்த ஏர்மாடு உதைக்கும் போது அது தார்குச்சியினால் குத்தப்படும், உதைப்பதை நிறுத்திவிடும். அதே போல பரிசுத்தாவியானவர் உன்னை கண்டித்து உணர்த்தும் போது நீ கலகம் பண்ணி முரட்டாட்டம் பண்ணி ஓடி போவாயானால் உன்னை நீயே குத்திக் கொள்கிறாய், துன்பப்படுத்திக் கொள்கிறாய் என்று அர்த்தமாகிறது. அதைத்தான் பவுலுக்கு ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். பரிசுத்தாவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். இப்பேற்பட்ட நிலையில பவுல் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 5வது வசனம் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆக
கண்டித்து உணர்த்தும் ஊழியத்தை பரிசுத்தாவியானவர் செய்கிறார். இரண்டாவது குணப்படுதல்ல அவருடைய இரண்டாவது கிரியை என்ன? முதலாவது கண்டித்து உணர்த்துவது, இரண்டாவது ஆறாவது வசனம். ஆண்டவரே என்று அழைக்கிறார். யாரே? இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை. எந்த கிறிஸ்துவை போலி என்று சொன்னானோ, அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னானோ, எந்த கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை அவர்கள் தேவதூஷணம் செய்கிறவர்கள் அல்லது சொல்லுகிறவர்கள் என்று சொன்னானோ, அதே கிறிஸ்துவை ஆண்டவரே என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று ஒரு மனிதன் அழைக்கும்படி அவனை நடத்துவது யார்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று ஒரு மனிதன் அழைக்கும்படி அவனை மாற்றுவது யார்? யார் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவியானவர். எந்த வசனம்? ஒன்று கொரிந்தியர் 12:3 வாசியுங்கள். ஜான் வாசியுங்கள். இயேசுவை கர்த்தர் என்று பரிசுத்தாவியானவரால் அன்றி ஒரு மனிதனும் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை யெகோவா என்று அதை நாம் மொழிபெயர்க்கலாம். எபிரேய பாஷையில் அது இருந்திருக்குமானால், ஆனால் கிரேக்க பாஷையில் இருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டதுனாலே லார்ட் என்கிற வார்த்தை அது, லார்ட். அந்த லார்ட் என்கிற வார்த்தையை ஆண்டவர் என்று மொழிபெயர்க்கலாம், கர்த்தர் என்று மொழிபெயர்க்கலாம், யெகோவா என்று மொழிபெயர்க்கலாம். கிரேக்க மொழியிலே லார்ட் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவது யெகோவாவுக்கும் சமம், கர்த்தர் என்பதற்கும் சமம், ஆண்டவர் என்பதற்கும் சமம். ஆக இயேசு கிறிஸ்துவை ஒருவன் யெகோவா கடவுள் என்று அழைக்க வேண்டுமானால் அது பரிசுத்தாவியானவரால் மட்டும் சாத்தியமாகும். பரிசுத்தாவியானவரை மறுதலித்து நிற்பதனால்தான் யெகோவா சாட்சிகள் இயேசுவை கடவுள் என்று அழைக்க முடியவில்லை. ஒரு யெகோவா சாட்சி இயேசுவை கடவுள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் அது தர்க்கத்தினால் நடைபெறப் போகிற காரியம் அல்ல. அவனோடு போய் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்காது. வேத வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டியதுதான். வேத புரட்டு பண்ணுகிறான் என்று அவனுக்கு வேதத்தின் மூலமாய் போதிக்க வேண்டியதுதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே ஒரு மனிதன் இயேசுவை கடவுள் என்று யெகோவா என்று கூற முடியும், அவரை கர்த்தர் என்று ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை ஆண்டவர் என்று ஒருவன் தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவியானவர் அவன் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்பது அதற்கு பொருளாகிறது. சரி, இந்த கூட்டை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதோ இங்கே ஒரு மனுஷன் பரிசுத்தாவியானவரை பற்றி எத்தனையோ பாராட்டுகள் ஒருவேளை அவன் பேசக்கூடும், எத்தனையோ வார்த்தைகள் அவன் எழுதிவிடக்கூடும், பரிசுத்தாவியானவரை பற்றி எத்தனையோ அனுபவங்களை பெற்றேன் என்று சொல்லக்கூடும். ஆனால் தன் வாழ்க்கையில இயேசுவை ஆண்டவராக அவன் அறிக்கையிடாவிட்டால், ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவன் பரிசுத்தாவியானவரால் பெற்ற அனுபவங்கள் என்று சொல்லுகிறானே அவையெல்லாம் கேள்விக்குறிக்குரிய அனுபவங்கள். நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. ஏன்? இயேசுவை கர்த்தர் என்று ஆண்டவர் என்று ஆவியானவராலே அல்லாமல் ஒருவனும் அறிக்கையிட முடியாது, சொல்லக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நான் பரிசுத்தாவியானவரால் இந்த அனுபவத்தை அந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உன் வாழ்க்கையை நீயே உன் விருப்பப்படி நடத்துவாயானால் இயேசுவின் வாழ்க்கையிலே ஆண்டவரா? இயேசுவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லையானால் உன்னிலே கிரியை செய்வது எந்த ஆவி? பரிசுத்தாவியானவரா? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விதானே, வசனம் சொல்லுகிற காரியம் தானே. வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தாவியானவரும் வாழ்க்கையிலே கிரியை செய்வாரானால் நீ இயேசுவுக்கு கீழ்ப்பட்டவனாயிருக்க வேண்டும், இயேசுவின் வாழ்க்கையிலே ஆண்டவராயிருக்க வேண்டும், இயேசுவின் சித்தம் உன் வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டும். உலகப்பிரகாரமான சிந்தனைகள், உலகப்பிரகாரமான திட்டங்கள், உலகப்பிரகாரமான பிள்ளைகளுக்கு திட்டம் போடுவது, உலகப்பிரகாரமான எதிர்கால திட்டங்கள் போடுவது, பரிசுத்தாவியானவரை பற்றி சொல்லிவிடுவது. பரிசுத்தாவியானவர் அப்பேற்பட்ட ஜீவியங்களிலே குறிகொள்ள மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு தங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகிறவர்களின் வாழ்க்கையிலேதான் பரிசுத்தாவியானவரின் கிரியை இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என் அருமையான சகோதரியே, நீ எந்த அனுபவத்தை பெற்றிருந்தாலும் சரி, என் சகோதரனே, நீ எந்த அனுபவத்தை பெற்றிருந்தாலும் சரி, இயேசு உன் வாழ்க்கையிலே ஆண்டவரா என்பதுதான் கேள்வி.
ஏசுவின் சித்தத்திற்கு உன்னை கீழ்ப்படுத்தியிருக்கிறாய் என்பதுதான் கேள்வி. பசுத்தாவியானவரை பற்றி என்னவெல்லாமோ பேசிவிட்டு உன் வாழ்க்கையை உன் குடும்பம் உலகத்தால் நிறைந்திருந்தால் ஆவியானவருக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? இயேசு உன் வாழ்க்கையில ஆண்டவரா இல்லையே, அவருடைய சித்தத்துக்கு நீ கீழ்பட்டில்லையே, எந்த ஆவியானவரை நீ கண்டிருக்கிறாய், எந்த ஆவியானவரை நீ அறிந்திருக்கிறாய்? இந்த ஆவியானவரா, வேதம் காட்டும் ஆவியானவரா? பவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஆண்டவரே என்று அழைத்தான். பெரிய ஒரு மாறுதல், பசுத்தாவியானவரால் ஏற்பட்ட ஒரு மாறுதல். இதுவரைக்கும் என் வாழ்க்கையை நானே எடுத்து நடத்தினேன், நான் விரும்பின இடங்களிலே சென்றேன், மார்க்கத்தின் பெயராலே நான் செய்ய விரும்பினதை செய்தேன், கடவுளின் பெயராலேத்தான், யெகோவாவின் பெயராலேத்தான் நான் விரும்பின காரியங்களை செய்தேன். ஆனால் இப்பொழுதோ நீரிய ஆண்டவர், எவ்வளவு பெரிய மாறுதல் இல்லையா? அதுதான் புதுவாழ்வு, அதுதான் குணப்படுதல். குணப்படுதல் என்றால் என்ன? சினிமாவுக்கு போகிறேன், சிகரெட் பிடிப்பதை நிறுத்திவிட்டால் போதாது. அவற்றையெல்லாம் நிறுத்தின இந்துக்களும் இருக்கிறார்கள், முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அவற்றை நிறுத்திவிட்டால் மட்டும் போதாது. இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய் என்பதுதான் உன் குணப்படுதலின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் சித்தம் உன் வாழ்க்கையிலே நடைபெறுகிறதா? சினிமா பார்ப்பதையும் சிகரெட் பிடிப்பதையும் நிறுத்திவிட்டு நீ உலக பிரகாரமாக சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னால் அவமகிமை ஏற்படுகிறது. நீ குணப்படவில்லை, நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே குடிகொண்டு இயேசு உன் வாழ்க்கையில ஆண்டவராக இருந்தால் மட்டுமே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ குணப்பட்டிருக்கிறாய். நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறேன். ஆண்டவரே என்று அழைக்கிறான். இதுதான் திட்டவட்டமான ஒரு மாறுதல். என் அருமையான சகோதரியே, சகோதரனே, உன் பொருளாதார வாழ்க்கையிலே ஆண்டவராய கனம் பண்ணுகிறாயா? அப்பொழுதுதான் நீ குணப்பட்டவன். இல்லையானால் உன் குணப்படுதலே குறைவு உண்டு, உன் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே குறைவு உண்டு. இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆகவில்லை. ஆகினாலேதான் இன்றைக்கு இயேசுவுக்கு பெருத்த நிந்தனை. அரைகுறை விசுவாசிகளாக இன்றைக்கு என் ஆண்டவருக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? பெருத்தருவாய் சாட்சி சொல்லுகிறாய், அதை செய்தார், இதை செய்தார் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், பண ஆசை இருக்கிறது என்று கண்டுகொள்கிறார்கள். பிள்ளைகளின் திருமண ஒழுங்கின் விஷயத்திலே செய்யக்கூடாது எல்லாம் செய்து விடுகிறாய். சொத்து விஷயத்திலே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே செய்யக்கூடாது எல்லாம் செய்து விடுகிறாய், சாட்சி சொல்லிவிடுகிறாய். இதை பார்த்து விட்டு அவன் என்ன சொல்லுகிறான்? இதாயா உங்க ரட்சிக்கப்பட்ட ஆட்களின் அம்பலம் என்று அவன் கூறுகிறான். யார் அவமகிமைப்படுவது? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில ஆண்டவராயிருக்கிறாரா? அவரை முழுவதும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் ஆண்டவராக்கி இருக்கிறாயா? இது ஆவியானவர் செய்யும் ஒரு கிரியை. ஆண்டவரே என்று அழைக்கிறான். ஆண்டவரே என்று அழைப்பது மட்டுமல்ல, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறான். அதுதான் உண்மையான குணப்படுதல். நான் செய்ய விரும்புவதை நிறுத்திவிட்டு நீர் செய்ய விரும்புவதை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் செய்ய விரும்புவதை நிறுத்தி விடுகிறேன், நீர் செய்ய விரும்புவதை செய்ய ஆரம்பிக்கிறேன். என் அருமையான தங்கச்சி, இப்படி தீர்மானம் பண்ணியிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, இயேசு சுவாமி, என் எதிர்காலம் உன் கையிலே, உம்முடைய சித்தப்படி நான் செய்வேன், உமக்காக வாழ்வேன் என்று உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, அவிதமாய் நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? அதுதான் குணப்படுதலின் அனுபவம், புது வாழ்வின் அனுபவம். சரி, பாவத்தை கண்டித்து உணர்த்தினார், வாழ்க்கையிலே மாறுதலை கொடுத்தார், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்படியான மாறுதலை கொடுத்தார். இன்னும் இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது குணப்படுதல், இரண்டாவது பரிசுத்தப்படுதல். நாளைக்கு வல்லமைப்படுதலை பற்றி பார்ப்போம், ஆவியின் வரங்கள் மற்ற காரியங்களை பற்றி எல்லாம் நாளைக்கு பார்ப்போம், வல்லமைப்படுதல். இன்றைக்கு இரண்டாவதாக எடுத்துக்கொள்ளும் காரியம் பரிசுத்தப்படுதல். பரிசுத்த ஆவியானவர் பவுலின் வாழ்க்கையிலே கண்டித்து உணர்த்துவதன் மூலமாய் கிரியை செய்தார். எப்பொழுது அவனுக்குள்ளே வந்திருக்க கூடும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பவுல் பெற்றுக்கொண்டது எப்பொழுது? எப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண ஆரம்பித்திருக்க முடியும்? வேதம் என்ன சொல்கிறது? வேதத்தை வைத்தே வேதத்தை நாம் வியாக்கியானம் செய்ய வேண்டும் அல்லவா? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவரின் உதவி இல்லாதபடி, ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணாதபடி இயேசுவே ஆண்டவர் என்று அவன் சொல்ல முடியாது. அப்போ ஆவியானவர் எப்போ அவனுக்குள்ளே வந்தார்?
எந்த நேரத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் என்று பவுல் சொன்னானோ அப்பொழுது அவர் அவனுக்குள்ளே வந்திருக்க வேண்டும். இயேசுவை இரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருகிறார். என்னுடைய போதனை அல்ல, வேதத்தின் போதனை. அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த காரியங்கள், ஏற்கனவே நம்பி இருந்த காரியங்கள் இவற்றுக்கு விரோதமாக திருமறை போதனை இருக்குமானால் தியோடர் வில்லியம்ஸ் பரிசுத்தாவியானவரை நம்பவில்லை என்று சொல்லிவிடாதீர்கள். பரிசுத்தாவியானவரை நம்புகிறேன், அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நிரப்பி இருக்கிறார், வழி நடத்துகிறார். இதை ஒருவனும் குறை சொல்ல முடியாது, ஒருவனும் மறுக்க முடியாது. ஆனால் வேதத்திற்கு நான் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும், வேதம் போதிப்பதை எடுத்து சொல்ல வேண்டும். ஆகையினாலே தான் சொல்லுகிறேன், எப்போ பரிசுத்தாவியானவர் உனக்குள் வருகிறார், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது அவர் உனக்குள்ளே வருகிறார். ரோமர் 8:9 அந்த வசனத்தை பாருங்கள், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருந்தால் கிறிஸ்துவின் ஆவி உன்னிலே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி உன்னிடத்தில் இல்லையானால் இயேசுவுக்கு சொந்தமா இருக்க முடியாது. எப்பொழுது நாம் இயேசுவுக்கு சொந்தமாகிறோம், அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு நம் உள்ளத்தில் இடம் கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு சொந்தமாகிறோம். அவருக்கு சொந்தமாகும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, எப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சமயத்திலேயே ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவி என்று சொல்லும் பொழுது எது, நம்முடைய உள்ளான மனுஷன். நம்முடைய உள்ளான மனுஷன்ல அவர் சாட்சி கொடுக்க வேண்டுமானால் அவர் எங்க இருந்து சாட்சி கொடுக்க முடியும், வெளியில இருந்தா? உள்ளத்தில் இருந்துதானே சாட்சி கொடுக்க முடியும். என் உள்ளத்தில் அவர் இருந்தால்தானே என்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுக்க முடியும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டால் பரிசுத்த ஆவியானவரை பெறவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? வேதம் அப்படி சொல்லவில்லையே. நான் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறேனோ அப்பொழுதே எனக்குள்ளே அவர் வருகிறார், என் ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நான் அவருக்கு சொந்தமானவன் என்று எனக்கு அவர் நிச்சயத்தை தருகிறார். எபேசியர் 1:13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்பொழுது உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, நன்றாக கவனியுங்கள், சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியர் ஆனபோது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுது நாம் முத்திரை போடப்படுகிறோம், அவர் நமக்குள்ளே வரும்பொழுதுதான் முத்திரை போடப்படுகிறோம். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், முத்திரை போடுகிறார், நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்று கூறுகிறார். அப்போ பவுல் எப்பொழுது பரிசுத்தாவியானவரை பெற்றார், அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஆண்டவரே என்று அழைக்கும் பொழுது, முழுவதுமாய் தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் அவருக்குள்ளே வந்தார். சரி, 9:17-18 எடுத்து பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். நன்றாய் கவனியுங்கள், நிரப்பப்படும்படிக்கு என்கிற வார்த்தை இங்கு உபயோகப்படுகிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி என்று கூறவில்லை, பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும்படி என்று கூறியிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? தமஸ்குவுக்கு போகிற வழியிலே பரிசுத்தாவியானவரை பெற்ற பவுல் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்தாவியானவரின் உள்வாசம் வேறு, பரிசுத்தாவியானவரின் நிறைவு வேறு. ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவரை பெற்றாய், இப்பொழுது ஆவியானவரால் நீ நிரப்பப்பட வேண்டும். அவர் முழுவதுமாய் உன்னை ஆட்கொள்ள வேண்டும். அவர் உன் வாழ்க்கையிலே பெற வேண்டிய இடத்தை அவர் பெற வேண்டும். ஆகினாலே அனனியா என்ன சொல்கிறார், பவுலே, நீ பார்வை அடையும்படிக்கும் நீ பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது, அவன் பார்வை அடைந்தான். சரி,
நன்றாய் கவனியுங்கள். பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டான் என்று இங்கே கூறவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் பவுல் நிறையப்பட்டான் என்று இங்கே கூறவில்லை. ஆயினாலே பரிசுத்த ஆவியானவரால் பவுல் நிறையப்படவில்லை என்று நாம் சொல்லிவிடலாமா? ரெண்டு காரியங்கள் நடைபெறும் என்று அனனியா சொன்னார். பவுலே பார்வை அடைவாய், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவாய். ஒன்று சம்பவித்தது, பார்வை பெற்றுவிட்டான். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் அவன் நிறையப்படவில்லை என்று நாம் கூறலாமா, அல்லது நிறையப்பட்டான் என்று கூறலாமா? இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் என்ன கூறலாம்? ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்றுதான் கூறலாம். எப்ப பார்வை பெற்றானோ அப்பொழுது ஆவியானவரின் நிறைவையும் அவன் பெற்றிருக்க வேண்டும். ஏனால ரெண்டும் சேர்ந்து வாக்கு பண்ணப்பட்ட காரியங்கள். பார்வை அடைவாய், ஆவியானவரால் நிரப்பப்படுவாய். பார்வை அடைந்தான், அப்பொழுது நிச்சயமாய் அவன் ஆவியானவரை பெற்றிருக்கத்தான் வேண்டும். இதிலே ரெண்டு காரியங்கள். பவுல் பரிசுத்தாவியானவரை பெற்ற பிறகு 18வது வசனம், எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். பார்வை அடைந்தான், பரிசுத்தாவியானவரை பெற்றான், ஞான ஸ்நானம் பெற்றான். ஞான ஸ்நானம் பெற்றால்தான், ஒரு குறிப்பிட்ட முறையிலே ஞான ஸ்நானம் பெற்றால்தான் பரிசுத்தாவியானவரால் நிறையப்படுவாய் என்பது வேதத்திற்கு பொருந்தாத போதனை. இந்த போதனையினால இன்றைக்கு திருச்சபையின் மக்களை குழப்புகிறவர்கள் அநேகர் உண்டு. சபைக்குள்ளிருந்தும் குழப்புகிறவர்கள் உண்டு, வெளியிலிருந்து குழப்புகிறவர்களும் உண்டு. ஐயா, நீ ஞானஸ்நானத்தை பற்றி போதிக்க வேண்டுமானால் அதற்கு வேற பகுதிகள் இருக்கிறது. இந்த மாதிரி பகுதிகளை எடுத்து நீ போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிலர் என்ன செய்வது, இயேசு சுவாமியின் அனுபவத்தை எடுத்து சொல்லுவது, இயேசு ஞானஸ்நானம் பெற்றார் ஆகினாலே நாமும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று. இயேசு ஞானஸ்நானம் பெற்றார், பரிசுத்தாவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார் ஞானஸ்நானம் பெற்ற உடனே. இயேசுவின் ஞானஸ்நானம் கிறிஸ்தவ ஞானஸ்நானம் அல்ல. இயேசுவின் ஞானஸ்நானம் யோவான் ஸ்நானகனின் ஞானஸ்நானம். பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றதற்கு அடையாளமாக ஏராளமான மனந்திருந்தன பாவிகள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களோடு கூட இயேசுவும் சேர்ந்து அந்த வரிசையில நின்றார். எதற்காக? பாவ பலியாக அவர் நியமிக்கப்பட்டார். ஆகினாலே பாவிகளோடு அவர் தம்மை ஒப்புரவாக்க வேண்டும். ஆகினாலேதான் பரிசுத்தாவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். ஏன் புறாவை போல் இறங்கினார்? புறாவானது பாவ பிராயச்சித்தத்திற்காக பலி செலுத்தும்படியான ஒரு பறவை ஆகும். ஏழைகளும் பலி செலுத்தக்கூடிய ஒரு பறவை, எல்லா மனிதரும் பலி செலுத்தக்கூடிய ஒரு பறவை. எல்லா மனிதருக்கும் அவர் பாவ பலி என்பதை எடுத்து காட்டுவதற்காக ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். ஆகினாலேதான் யோவான் ஸ்நானகனும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை பார்த்து சொன்னார். அப்போ ஞான ஸ்நானத்திலே இயேசு செய்த காரியம் என்ன? பாவிகளோடு தம்மை அவர் ஒப்புரவாக்கினார். தம்மையும் பாவிகளோடு கூட ஒப்புரவாக்கி பாவ பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகினாலே ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். அந்த ஞான ஸ்நானத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஆகினாலே நாமும் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று போதிப்பது வேதத்தை பற்றிய அறியாமையை எடுத்து காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு ஞான ஸ்நானம் பெற்றால்தான் உண்டு என்று வேதம் போதிக்கவே இல்லை. கொர்நேலியுவின் வீட்டிலே ஞான ஸ்நானம் பெறாத மக்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இங்கேயும் நாம் தெளிவா இந்த வசனங்களை எடுத்து பார்ப்போமானால், புரட்டாதபடி பார்ப்போமானால், பார்வை அடைந்தான், ஆவியினாலே நிரப்பப்பட்டான், ஞான ஸ்நானம் பெற்றான் என்றுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய, ஞானஸ்நானம் பெற்றதுனாலே ஆவியானவரை பெற்றான் என்று இங்கே போதிக்கப்படவில்லை. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய வாஞ்சையும் தாகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் நீங்கள் சபை மாற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த ஜபக்கூட்டத்திற்கு இந்த ஜபக்கூட்டத்திற்கு போனால்தான் பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கே உரிய தனி சொத்து என்று எண்ணிக்கொண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. நிபந்தனைகளை நிறைவேற்றி தாகத்தோடு வாஞ்சையோடு உங்களை முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணியிருக்கிற ஆவியானவர் உங்களை முழுவதும் நிறைப்பார். உங்கள் உள்ளத்தை ஆண்டு கொள்ளுவார். உங்கள் வாழ்க்கையின் மேல் கவிந்து கொள்ளுவார். அவருடைய கைகளிலே கருவிகளாய் பயன்படுத்தப்படுவீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எத்தனையோ சம்பவங்கள் ஆவியானவரால் நிறையப்பட்ட சம்பவங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த சம்பவங்களை எல்லாம் ஒன்றுக்கு அடுத்தபடியாக ஒன்று என்று ஒழுங்குபடுத்தி பார்ப்பீர்களானால்
ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பவுலின் வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில நடைபெற்ற அடையாளங்கள் என்ன? அனனியா அவன் மேல் கையை வைத்து ஜெபிக்கிறான். கையை வைத்து ஜெபித்தால்தான் பரிசுத்தாவியானவர் கிடைப்பார் என்று போதிக்கலாமாக? என்னாலே முடியாது. ஏன்? கையை வைத்து ஜெபிக்காமலே பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பேதுரு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் வந்து அவர்கள் மேல் இறங்கிவிட்டார். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீடு அசைந்தது, ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். யாரும் கையை வைத்து ஜெபிக்கவில்லை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் யாரும் கையை வைத்து ஜெபிப்பதனாலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று நாம் பார்க்கவில்லை. ஆக இதிலிருந்து என்ன தெளிவாகிறது? ஒரு குறிப்பிட்ட முறையிலே தான் ஆவியானவரை பெற வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவரை பெறுகிறாய். முழுவதுமாய் உன்னை தம்முடைய அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் உன்னை நிறைக்கும்படி கேட்கும் பொழுது அவரால் நிரப்பப்படுகிறாய். எப்படி நிரப்பப்படுகிறாய் என்பதில் எத்தனையோ வித்தியாசங்கள் உண்டு. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை மறுபடியும் எடுத்து பார்ப்போம். அனனியா பவுலின் மேல் கைகளை வைக்கிறார். சகோதரனாகிய சவுலே, நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்று கூறுகிறார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. பவுல் அந்நிய பாஷை பேசினாரா? பரிசுத்தாவியானவரால் பவுல் நிறையப்பட்டார் என்பதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையின் அடையாளம் அவருக்கு கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இங்கே எழுதியிருக்கப்படும். இங்கே என்ன சம்பவித்தது? மீன் செதில்கள் போன்ற செதில்கள் அவருடைய கண்களில் இருந்து விழுந்தது. ஆகினாலே ஊரெல்லாம் போய் நீங்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டால் மீன் செதில்கள் உங்கள் கண்களிலிருந்து விழ வேண்டும் என்று போதித்தால் அது எவ்வளவு விசித்திரமாக விகற்பமாக இருக்கும் இல்லையா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய அனுபவத்தை ஒரு அடிக்கோலாக வைத்து குழப்பாதே. உன்னுடைய அனுபவம் அடிக்கோலாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது உன்னுடைய அனுபவம். மற்றவர்களும் அதே அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்கு ஆதாரமே கிடையாது. பரிசுத்தாவியானவர் தெய்வம், சர்வ அதிகாரம் உள்ளவர். மக்களை பல வழிகளிலே அவர் நிரப்புகிறார். அவருக்கு ஒரு வரை அறுப்பு போட்டு, ஒரு எல்லைக்கோடு போட்டு, இந்த வழியிலே தான் அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நீ சொல்லுவாயானால், போதிப்பாயானால் நீ அவரை துக்கப்படுத்துகிறாய். பரிசுத்தாவியானவர் பல வழிகளிலே மக்களை நிரப்புகிறார். பவுலை அவர் நிரப்பின பொழுது அவர் அந்நிய பாஷையிலே பேசவில்லை. மீன் செதில்கள் அவர் கண்களில் இருந்து, மீன் செதில்கள் போன்ற செதில்கள் விழுந்தன என்று இங்கே பார்க்கிறோம். சரி, உடனே சிலர் கேட்கலாம், 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் பாஷைகளை நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே, அதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். பவுல் அந்நிய பாஷையினாலே அந்நிய பாஷைகளை பேசவில்லை என்று நான் சொல்லவில்லை. பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது அந்நிய பாஷையின் அடையாளம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்று தான் சொன்னேன். அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றிருந்தார், அதை அடையாளமாக பெறவில்லை. இதுதான் வேதத்தின் போதனை. அந்நிய பாஷையை நான் நம்புகிறேன், அந்நிய பாஷையின் வரம் உண்டு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், எல்லோரும் அந்த வரத்தை பெற மாட்டார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், எல்லோருக்கும் அந்த வரம் அவசியமில்லை என்பதை நான் நம்புகிறேன், அந்நிய பாஷையின் அடையாளம் இருந்தால்தான் ஆவியானவரால் ஒரு மனிதன் நிறையப்பட்டிருக்கிறான் என்பதை நான் நம்ப மாட்டேன், ஏன் வேதம் அமிதமாக போதிக்கவில்லை. பவுல் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றிருந்தார், அதை அடையாளமாக பெறவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, யாரானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உன்னை குழப்பிக் கொண்டிருப்பார்களானால் திருமறையை நன்றாய் தெளிந்து அறிந்து கொள். அந்நிய பாஷையின் அடையாளம் அவசியமில்லை. பரிசுத்தாவியானவர் உன்னை நிறைப்பார். பரிசுத்தாவியானவரின் நிறைவு அவசியம். நீ உன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து அந்த நிறைவை பெற வேண்டும். நிறையப்படும் பொழுது பல அடையாளங்கள் உனக்கு கிடைக்கலாம். வெளிப்பிரகாரமான அடையாளங்களை இல்லாதபடி உள்ளான ஒரு ஆனந்தமும் அமைதியும் விடுதலையும் உன்னை நிறைக்கலாம். பல வழிகளிலே அவர் நிறைக்கிறார். திருச்சபையின் வரலாற்றை எடுத்து பார்ப்போமானால் டிஎல் மூடியை அவர் நிரப்பினார். பெரிய உணர்ச்சிகளோடு டிஎல் மூடி நிரப்பப்பட்டார்.
பில்லி கிரஹாமை அவர் நிரப்பினார் அமைதியான ஒரு முறையிலே. நள்ளிரவிலே ஒரு விளையாட்டு மைதானத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் என்று உள்ளத்தின் குமுறலோடு ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே அமைதியாக ஆவியானவர் ஆட்கொண்டார். ஸ்டான்லி ஜோன்ஸை அவருடைய படுக்கை அறையிலேயே வைத்து அமைதியான முறையிலே ஆவியானவர் நிறைத்தார். ஆக உணர்ச்சிகளோடு நிரப்பக்கூடும், உணர்ச்சி இல்லாமல் அமைதியாக நிரப்பக்கூடும், வெளி அடையாளங்களோடு நிரப்பக்கூடும், வெளி அடையாளங்கள் இல்லாதபடி நிரப்பக்கூடும். ஆவியானவரால் நிறையப்பட வேண்டும் என்பது நிச்சயம், இவ்விதமாகத்தான் நிறையப்பட வேண்டும் என்பது தவறு. இதைத்தான் நாம் பவுலின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இரண்டாவது அதிகாரத்தில் பரிசுத்தாவியினால் 120 பேர் நிறைய பெற்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 120 பேர் ஆவியானவரால் நிறைய பெற்ற சமயத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2:2 முதல் வாசிப்போம், நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரிசுத்தாவியானவர் நிரப்பும் பொழுதெல்லாம் இந்த முழக்கம் ஏற்பட்டதா? இல்லை, அது அந்த சமயத்தில் மட்டும் இருந்தது. 3வது வசனம், அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்னிமயமான நாவுகள் எல்லா சமயத்திலும் வந்து சீக்கிரம் உட்காரு, கூட்டத்தின் நடுவில் வந்து கூட்டத்துக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, சீக்கிரம் வந்த இடத்துல அப்படியே உட்காரு. 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இங்கே வெவ்வேறு பாஷை என்று சொல்லியிருக்கிறது. இந்த வெவ்வேறு பாஷை என்கிற கிரேக்க வார்த்தை வேறு எந்த சமயத்திலும் கூறப்படவில்லை. ஆகினாலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட பாஷையின் அடையாளம் வேறு எந்த சம்பவத்திலும் கொடுக்கப்படவில்லை. நன்றாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், வேதத்தை சரியானபடி தெரிந்து கொள்ளாதனால்தான் இன்றைக்கு குழப்பங்கள். வேதத்தை தெரியாதவர்களும் நம்மை வந்து குழப்புவதற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். வெவ்வேறு பாஷை, அந்த வெவ்வேறு பாஷை என்கிற வார்த்தை எதை காட்டுகிறது? திட்டவட்டமான உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியிலே பேசப்படுகிற, புரியக்கூடிய, பேசுகிறவர்கள் இது எங்கள் மொழி என்று அறிந்து கொள்ளக்கூடிய மொழிகளிலே பேசினார்கள். இது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே மட்டும் நடைபெற்ற ஒரு சம்பவம். சரி, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். 38வது வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். 41வது வசனம், அந்த தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அந்த 3000 பேரும் பரிசுத்தாவியானவரால் நிறையப்பட்டார்களா? நிறையப்பட்டார்கள். பாஷை அந்நிய பாஷையிலே பேசினார்களா? சொல்லவில்லை, பேசினார்கள் என்று சொல்லவில்லை. ஆக 120 பேர் பேசின பொழுது வெவ்வேறான பாஷைகளிலே பேசினார்கள், 3000 பேர் நிறையப்பட்ட பொழுது பேசினார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இடம் அசைந்தது, பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டார்கள், ஆனால் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று இங்கே கூறவில்லை. அந்த ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், 2 இடங்களிலே அந்நிய பாஷையினால் பேசினார்கள் என்று குறிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 17வது, 16வது, 17வது, 18வது வசனங்கள், அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேலும் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். சமாரிய விசுவாசிகள்
பரிசுத்தாவியை பெற்றபொழுது அந்நிய பாஷையிலே பேசினார்களா? பேசவில்லை. இந்த வசனத்தை வியாக்கியானிக்கும் சிலர் என்ன சொல்லுவார்கள்? நிச்சயமாய் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். ஏன்? சீமோன் கண்டான். 18வது வசனத்துல அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது. ஐயா, சீமோன் பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்ததை கண்டான், ஆனால் பாஷை பேசினதைத்தான் அவன் கண்டான் என்று எப்படி நீ சொல்ல முடியும்? பாஷை பேசினதை கேட்பார்களா காண்பார்களா? கேட்டான் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும், கண்டான் என்று சொல்லி இருக்கவே. ஆவியானவரால் நிறையப்பட்டார்கள் என்பதற்கு ஏதோ ஒரு அடையாளம் இருந்தது. ஒருவேளை அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுக்குள்ளே வந்த விடுதலை, அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த துதி, ஏதோ ஒன்றை அவன் பார்த்தான். அது உண்மை, அதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். பரிசுத்தாவியானவரால் ஒரு மனிதன் நிறையப்பட்டால் இது ரகசியமான அனுபவம், எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் என்று சொல்ல முடியாது. மற்றவர்கள் அதை கண்டுகொள்வார்கள். உன் வாழ்க்கையில வெற்றி இருக்கும், வல்லமை இருக்கும், பயனுள்ள வாழ்க்கை, கனி கொடுக்கும் வாழ்க்கை இருக்கும், விடுதலை இருக்கும், துதி இருக்கும், இதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் பாஷை பேசித்தான் இதை நீ தெரியப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த போதனை இன்றைக்கு குழப்பமாகிவிட்டபடியினாலே சிலர் என்ன சொல்கிறார்கள்? ஐயா, பாஷை பேச நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏயா, நீ கிளிப்பிள்ளையா உனக்கு பாஷை பேச கற்றுக் கொடுப்பதற்கு? ஆண்டவர் உன்னை பகுத்தறிவோடு ஒரு மனிதனாக எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். அதற்காக உன் நாக்கை இப்படி திருப்ப வேண்டும், அப்படி திருப்ப வேண்டும், இந்த வார்த்தையை பல முறை உச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது வேதத்திற்கு ஒவ்வாத புரட்டான போதனையாகும். பவுலோ, பேதுருவோ, யோவானோ, யாக்கோவோ, எந்த மனிதனையாவது பிடித்து பரிசுத்தாவியானவரால் நீ நிறையப்படு, உன் நாக்கை இப்படி திருப்பு, அப்படி திருப்பு, இதை சொல், அதை சொல், அப்பொழுதுதான் வரத்தை பெற்றுக் கொள்வாய், அடையாளத்தை பெற்றுக் கொள்வாய் என்று சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கவே இல்லை. அந்நிய பாஷைகளை குறித்து வேதத்திலே போதனையே கிடையாது. ஒன்று கொரிந்தியர்ல மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று கொரிந்தியர் 12, ஒன்று கொரிந்தியர் 13, ஒன்று கொரிந்தியர் 14, இந்த மூன்று அதிகாரங்களை தவிர வேறு எந்த நிருபத்திலும் அந்நிய பாஷை போதிக்கப்படவில்லை. அந்நிய பாஷை அவ்வளவு முக்கியமானால் பேதுரு ஏன் போதிக்கவில்லை? யோவான் ஏன் போதிக்கவில்லை? யாக்கோபு ஏன் போதிக்கவில்லை? பவுலின் சாட்சியை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே மூன்று இடங்களிலே பவுலின் சாட்சியை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், 22வது அதிகாரம், 26வது அதிகாரம். அந்த எந்த சாட்சியிலாவது அவர் அந்நிய பாஷைகளை பேசினேன், ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், அந்நிய பாஷைகளிலே பேசினேன், நூதன பாஷைகளிலே பேசினேன், தூதர்களின் பாஷைகளை பேசினேன் என்று சொல்லுகிறாரா? சொல்லவே இல்லை. பரிசுத்த பவுலே தன் சாட்சியிலே அதை குறித்து சொல்லாத பொழுது ஏயா, நீ அதை பற்றி போற இடத்துல எல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு பொருந்தின விதத்துல நீ இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறாயா, அல்லது ஏதோ உன் உள்ளத்தின் உணர்ச்சியிலே இதை குறித்து நீ அறிந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாயா? அருமையானவர்களே, குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பரிசுத்தாவியானவரால் நிறையப்பட்ட பவுல் அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெறவில்லை. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனம், 45வது வசனம். பரிசுத்தாவியானவர் இறங்கினார், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை கேட்டார்கள். வெவ்வேறு பாஷை என்கிற வார்த்தைக்கும் பல பாஷைகள் என்கிற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? வெவ்வேறு என்று குறிக்கும் பொழுது திட்டவட்டமான பாஷை. இங்கே என்ன குறிக்கப்பட்டிருக்கிறது? ஏதோ புரிந்து கொள்ள முடியாத பாஷை. இந்த பாஷை அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது, ஆனால் திட்டவட்டமான ஒரு பாஷையாக இதை குறித்து இங்கே நமக்கு குறிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 2 கொடுக்கப்பட்ட பாஷையின் அடையாளமும் அப்போஸ்தலர் 10 கொடுக்கப்பட்ட பாஷையின் அடையாளமும் வித்தியாசமானவை. ஏன் இந்த சமயத்திலே பாஷையின் அடையாளம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? அதற்கு 46வது வசனத்திலேயே வியாக்கியானம் இருக்கிறது. பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். புறஜாதிகளுக்கும் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டார் என்பதை யூதர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், யூத விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது, ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது. ஆகினாலேதான் இங்கே திட்டவட்டமான பாஷை அல்ல, வெறும் அடையாளமா இந்த பாஷை, அந்நிய பாஷையின் வரம் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம், அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்திலே
ஆறாவது வசனம் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள் இங்கேயும் புறஜாதியான விசுவாசிகளை பற்றி பார்க்கிறோம் அவர்கள் மேல் பவுல் கைகளை வைத்தபோது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுவது மட்டுமல்ல இங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்ன அந்நிய பாஷை அதாவது வித்தியாசமான பாஷை திட்டவட்டமாக மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய பாஷை அல்ல ஏதோ அந்நிய பாஷை அதோடு கூட தீர்க்க தரிசன அடையாளமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்தின் அனுபவம் வேறு பத்தாவது அதிகாரத்தின் அனுபவம் வேறு பத்தொன்பதாவது அதிகாரத்தின் அனுபவம் வேறு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த வழியிலேதான் ஒரு மனிதன் பரிசுத்தாவியானவரை பெற வேண்டும் என்று நாம் சொல்லலாமா சொல்ல முடியாது ஒவ்வொரு அனுபவத்திலும் வித்தியாசம் இருக்கு ஆயினாலேதான் இந்த குழப்பத்திற்கு நாம் இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் நாளைக்கு வல்லமைப்படுதலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதுல அந்நிய பாஷையின் வரத்தை பற்றி படிக்க போகிறோம் தீர்க்க தரிசன வரத்தை பற்றி படிக்க போகிறோம் இன்னும் எப்படி பவுலின் வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் அவரை பரிசுத்தப்படுத்தி பாதத்தின் மேல் வெற்றி கொடுத்து அவரை வழி நடத்தினார் என்று படிக்க போகிறோம் இன்னைக்கு இதோடு நிறுத்திக் கொள்வோம் இன்னைக்குரிய பாடத்திலே நாம் முக்கியமாக கவனித்த காரியங்கள் என்ன பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்ளும்படியாய் மனமாறுதலை புது வாழ்வை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் இரண்டாவதாக ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும் நிரப்பப்படும் பொழுது குறிப்பிட்ட ஒரு அடையாளம் தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நிச்சயமாய் மாறுதல் உண்டு நிச்சயமாய் மற்றவர்கள் கண்டு கொள்ளக்கூடிய அளவிலே வித்தியாசம் உண்டு ஆனால் இதிலேதான் நிரப்பப்பட வேண்டும் என்று அவசியமில்லை என்று இந்த போதனைகளை நாம் பார்த்தோம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானவரால் நிறையப்பட வேண்டும் பிரார்த்தனை செய்வோம் சற்று நேரம் அமைதியாய் ஜெபிப்போம் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தாகமும் வாஞ்சையும் இருக்குமானால் முழுவதுமாய் நம்முடைய உள்ளத்தையும் வாழ்க்கையையும் அவருக்கு திறந்து கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவராய் இருந்தருளும் முழுவதுமாய் ஆவியானவர் என்னை நிறைக்கட்டும் என் உள்ளத்தை என் வாழ்க்கையை அவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபிப்போம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் இதோ வாஞ்சையோடு கூட நாங்கள் உம்மிடத்திலே கேட்கும் பொழுது நீர் தருவேன் பரிசுத்தாவியானவரை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் இதோ எங்கள் உள்ளத்தை திறந்து முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவராய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர் மூலமாய் ஆவியானவரின் ஆளுகை எங்கள் வாழ்க்கையிலே காணப்படட்டும் அவருடைய நிறைவு எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து இந்த நிச்சயத்தோடு கூட எங்களை நீர் அனுப்பும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஆமென்